சிவகாமன் சபதம் தான் உண்மையிலேயே 50 விழுக்காடு காதுக்காகவும் 50 விழுக்காடு போருக்காகவும் பிரிச்சிருப்பாரு. அன்னழகம் மண்ணை கன்னட மொழி பேசுகிறதுல வந்த அரசு பாத்தீங்கன்னா கதம்ப அரசு தான். மயூர சமாசவர் அவர் வந்து கன்னட பரஞ்சோதி தலைமையிலான படையை தான் வாகாபில போய் ஜெயிச்சுட்டு வாகாபில இருந்து கணபதி அதாவது பிள்ளையாசில கொண்டு வராங்க. மிகப்பெரிய மலன் மாமல்லன், அந்த மாமல்லன் பட்ட பேருக்கு உடையவன் நரசிம்மன் பல்லவன். அந்த நரசிம்மன் பல்லவன் உண்டாக்கான மகாபலிபுரம், மாபல்லபுரம் தான் மகாபலிபுரம் மாறிச்சு. அந்த மாமல்லன் பரம்பரையில வந்த ஒரு அரசனை நான் தோக்கடிச்சிட்டேன், அதனால என் பேர் ராசமல்லன், ராசமல்லன் சொல்லி ஒரு பட்ட பேரை விக்ரமாதித்த தன்னை சூட்டி கொள்கிறார். சாளுக்கியர்கள் வந்து எப்பவும் பல்லவர்களும் போர் செய்வாங்க. பல்லவர்களும் தோக்கடிச்சு பாண்டவர் கிட்ட வரும்போது அந்த சாளுக்கியர்களை தோக்கடிச்சவன் ஒரு பாண்டிய மன்னன். வணக்கம் நண்பர்களே, சென்ற பகுதியில் நம்ம பல சங்க காலத்தில் ஏற்பட்ட போர்களை பத்தி பார்த்தோம். தமிழ் அரசுகளுக்கும் வட இந்திய அரசுகளுக்கும் ஏற்பட்ட போர்களை பத்தி நம்ம விரிவா பார்த்தோம். அதே மாதிரி சிறப்பதி காலத்துல நம்முடைய சேரன் செங்குட்டுவன் கங்கை வரை சென்ற படையை பத்தி நம்ம முழுசா பார்த்தோம். இப்ப அடுத்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கணும். அப்ப என்னென்ன போர்கள் ஏற்பட்டது அதாவது சுவாரஸ்யமான போர்கள் என்ன இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு அடிப்படையில் கிடைக்கிற போர் பாத்தீங்கன்னா சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் ஏற்பட்ட போர் தான். ஏன்னா சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டு காலமா போர் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு கடத்துல சாளுக்கியர் ஜெயிப்பாங்க, அடுத்த கடத்துல பல்லவர்கள் ஜெயிப்பாங்க, திரும்பியும் சாளுக்கியர்கள் பல்லவர்கள் சொல்லி ஒரு ரவுண்ட் ராபின் ஃபேஷன்ல திரும்ப திரும்ப ஒரு சக்கரம் சுழற்சி சக்கரம் மாதிரி மாறி மாறி போர்கள் இந்த தென்னிந்தியா முழுக்கமே போர்ல ஈடுபட்டு சாளுக்கியர் காத்தும் சரி பல்லவர் காத்தும் சரி. ஆக்சுவலா பல்லவருக்கு அப்புறமும் சாளுக்கியர் தொடர்ந்து போர் ஏற்படுத்தான் இருந்தாங்க. சோழ பேரரசர்களும் இந்த சாளுக்கியர்களுடைய போர் தொடர்ந்து வந்துட்டேதான் இந்த வரலாற்றுல. குறிப்பா பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு பொன்னியின் செல்வன் படம் வந்தது இல்லையா, பொன்னியின் செல்வன் நாவல கல்கி எழுதினாரு, அதை பேஸ் பண்ணி பொன்னியின் செல்வன் படமா எடுத்தாங்க. அந்த படத்தை பார்த்த முழு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அது வந்து நாவல் படிச்ச மாதிரி இல்ல, அது வந்து வித்தியாசமா இருந்தது, ஒரு காதல் கதை படிக்கிற மாதிரிதான் இருந்தது, காதலுக்காக ஏற்பட்ட போராதான் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. அடிப்படையில பொன்னியின் செல்வன் வந்து ஒரு காதல் காவியம் கிடையாது, காதல் அமைத்தை மையமா பண்ண நாவல் கிடையாது, அது ஒரு அரசியல் நாவல். ஒரு அரசியல் அதிகாரத்துக்காக என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் ஏற்படும், என்ன மாதிரியான சிக்கல்கள் உண்டாதுன்னு சொல்லி அதை வச்சுதான் எழுதப்பட்டதான் பொன்னியின் செல்வன். ஆனா உண்மையிலே காதலை மையமாக கொண்டு ஒரு நாவல் கருத்து எழுதுறாருன்னா அதுவும் வரலாற்று சார்ந்த நாவல் பாத்தீங்கன்னா அது சிவகாமியின் சபதம் தான். ஏன்னா சிவகாமியின் சபதம் தான் உண்மையிலேயே 50 விழுக்காடு காதுக்காகவும் 50 விழுக்காடு போருக்காகவும் பிரிச்சிருப்பாரு. நாவல் நீங்க முழுசா படிக்கலாமே, சிவகாமியின் படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே அதோட சிவகாமியுடைய சிவகாமிக்கும் நரசிம்மனுக்கும் ஏற்பட்ட காதல் நீங்க உணர முடியும். காதல் வந்து கதையின் ஆரம்ப பகுதியிலிருந்து கதையின் இறுதி பகுதி இருக்கும், நிலைச்சு நிற்கும், அங்கங்க அதோடைய போர் வீரம் எல்லாமும் காட்டியிருப்பாங்க. சோ அந்த சிவகாமி சபதம் வந்து வரலாற்றில் ஏற்பட்ட பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் ஏற்பட்ட போரை அடிப்படையாக வச்சு கட்டமைக்கப்பட்ட ஒரு கற்பனை நாவல். இதுலயும் சிவகாமி என்பது கற்பனை கதாபாத்திரம் தான். ஆனா சிவகாமியை தவிர்த்து மகேந்திரம பலவன், நரசிம்மன் பலவன், சிறுதொண்ட நாயனார் ஆகிய பரஞ்சோதி இவங்க எல்லாமே வரலாற்றுல உண்மையாக இருந்த அரசர்கள். முக்கியமா இரண்டாம் புலிகேசி, இரண்டாம் புலிகேசி ஆகிய சாளுக்கிய மன்னன் வரலாற்றுல உண்மையாக இருந்த அரசன். கல்கி சிவகாமியின் சபதோட நாவல வரலாற்று சம்பவத்தை வச்சுதான் அடிப்படையை எழுதிக்கிறார். அதான் மகாபலிபுரம் எப்படி வந்தது, மாபலபுரம் அந்த பேர் எப்படி மாறிச்சு, சோழ பேரரசு எப்படி உருவாக ஆரம்பிக்கப்பட்டது, சோழ பேரரசு இப்ப அந்த டைம்ல உருவாகல, அந்த சோழர் சிற்றாசா தான் வந்தது, பிற்காலத்து சோழ பேரரசு எப்படி மாறப்போகுது அதுக்கான முன்னோட்டங்களை சிவகாமி சபதம் முழுக்க கொடுத்திருப்பார். முதல் சிவகாமி சபதோட நாவல நம்ம பிறகு பார்ப்போம். ஆனா அது சொல்லப்பட்டிருந்த வரலாற்று செய்திகள் அதுல சொல்லப்பட்டிருந்த எதையும் மயமா வைத்து அந்த நாவல் எழுதப்பட்டதோ அந்த வரலாற்று செய்திகளை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பல்லவர்கள், சாளுக்கியர்கள், பாண்டியர்கள் இந்த மூணு பேர்ஸ் மட்டும் தான் இருந்தது. தென்னிந்தியா முழுக்க நீங்க ஆந்திர பகுதியும் சரி கர்நாடகமும் சரி இருந்தவங்க யாருன்னா சாளுக்கியர்கள். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல்லவர்களும் இருந்துக்கிறாங்க, காஞ்சிபுரம் சார்ந்த சுத்தி உள்ள பகுதியில் பல்லவர்கள் ஆண்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதியில பாண்டியர்கள் வந்துருக்கிறாங்க. மூணு பேர்ஸ் தான் அந்த டைம்ல இருந்துருக்கு தென்னிந்தியா முழுக்க. வட இந்தியாவில பாத்தீங்கன்னா அர்ஷருடைய பேரரசு இருக்கு, ராணீஸ்வரத்தை மையமா கொண்டு அர்ஷ பேரரசு வட இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. முதல்ல இந்த சாளுக்கியர்கள் யாரு, அவங்களுடைய மூளை என்ன, அவங்க எங்கிருந்து வந்தாங்க நம்ம பார்ப்போம். சாளுக்கியர்கள் பாத்தீங்கன்னா கதம்ப சாளுக்கிய பேரரசு எப்படி உருவாச்சுன்னா கதம் அதுக்கு முன்னாடி கர்நாடக பகுதியை ஆண்டவர்கள் வந்து கதம்பர்கள். கதம்பங்கள் தான் முதல் முதல்ல கர்நாடகாவில் கர்நாடக மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்தவங்க. முதல்ல கர்நாடக மண்ணை
கன்னட மொழி பேசுறதுல வந்த அரசு பாத்தீங்கன்னா கதம்ப அரசு தான். மயூர் சமாசல அவர் வந்து கன்னட கடம்ப அரசு உருவாக்குறாரு. அந்த கடம்ப அரசு வீழ்ச்சி உற்ற பிறகு அங்கிருந்து உருவாங்கதான் சாளுக்கிய பேரரசு. கடம்பங்களுக்கு கீழே சிற்றரசாங்க சாளுக்கிய ஆரம்பகால மன்னர்கள். அந்த கடம்ப பேரரசு வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு தன்னுடைய சுயாட்சி உரிமையை பெற்று தன்னுடைய அரசை பேரரசா மாற்றுறதுதான் முதலாம் புலிகேசி. அந்த முதலாம் புலிகேசி தான் மிகப்பெரிய அளவில் சாளுக்கிய பேரரசை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் மகன் கீர்த்திவன் வராது. கீர்த்திவன் மகன் தான் இரண்டாம் புலிகேசி. அந்த சாளுக்கியர்களுக்கு முன்னாடி இந்த கதம்பங்கள் சொன்னாங்க இல்லையா, அந்த கதம்பங்களுடைய மூலம் என்ன பாத்தீங்க, அது வரலாற்று என்ன சொல்ல வராங்கன்னா, கதம்பங்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பல்லவர்கள் கீழே இருந்திருக்கிறாங்க. இல்ல நீங்க வரலாற்றுல பல்லவர்கள் பத்தி நீங்க பார்க்கும்போது மூணு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பல்லவர்கள் ஒரே மரபினரா நமக்கு வந்தது இல்ல. மூணு வகையான பல்லவர்கள் நம்ம பாக்கிறோம். முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள். இந்த சிவகாமி சமம் சொல்லுகின்ற மகேந்திரவர்மனும் நரசிம்மனும் பல்லவரும் பிற்கால பல்லவர்கள் சேர்ந்தவங்க. இந்த இடைக்கால பல்லவர்கள் நம்ம பேர் தெரிஞ்ச ஆள் பாத்தீங்கன்னா குமார விஷ்ணு. அதாவது குமார விஷ்ணு விஷ்ணுகுமன். அது ஏன் விஷ்ணுகுமன் பத்தி நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா, வட இந்தியாவில சமுத்திரகுப்தனும் அரசர் இருந்தார். அதாவது குப்த பேரரசர், அதாவது இரண்டாம் அசோகன் அப்படின்னு சொல்ற ஆள் தான் நம்மளுடைய சமுத்திரகுப்தன். அவர் வந்து மிகப்பெரிய அளவில் தென்னிந்தியாவுக்கு படையெடுக்கிறார். அவர் தான் அலகாபாத் தூண்கள் அவருடைய போருடைய வெற்றியை நம்ம குறிப்பிடுறாங்க. அந்த சமுத்திரகுப்தன் படையெடுத்து வரும்போது அவர் எதிர்த்து பல அரசுகள் இருந்துக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் தி அரசு தான் இந்த விஷ்ணு கோபன் என்கிற ஒரு பல்லவ அரசன். அந்த எல்லா எதிர்த்த அனைவரும் தோத்து போயிடுறாங்க. சமுத்திரகுப்தன் எதிர்த்து போயிட்டு எல்லாமே தோத்து போயிடுறாங்க. அதனால வரலாற்றுல விஷ்ணு கோபன் பேர் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் சொல்லப்படுது. இந்த தோல்வி இந்த சமுத்திரகுப்தனுடைய போரினால நம்மளுடைய விஷ்ணுகுமன் தோத்தாரு இல்லையா, அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த பல்லவ பிரதேசத்துல அவங்க ஆண்டின பிரதேசத்துல ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுரு. அந்த கிளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு மயூர சர்மா என்பவர் கதம்ப அரசு உண்டாக்குறார். சமுத்திரகுப்தின் படையெடுப்பின் விரைவாக தான் கதம்ப அரசு உண்டாக்கிருக்கு. அந்த கதம்ப அரசுல இருந்துதான் பிற்காலத்த சாளுக்கியர்கள் உண்டாகிறாங்க. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா, முதல்ல முற்கால பல்லவர்கள் இருக்கிறாங்க. அந்த முற்கால பல்லவர்கள் அப்புறம் இடைக்கால பல்லவர்கள். அந்த இடைக்கால பல்லவர்களுக்கு நேர் ஒரே டைம் லைன்ல ஒரே நேர்கோட்டு பாதையில தான் நமக்கு கதம்பர்கள் இருக்கிறாங்க. இடைக்கால பல்லவர்கள் முடிஞ்ச பிறகு பிற்கால பல்லவர்கள் வராங்க. அந்த பிற்கால பல்லவர்கள் வரும்போது சாளுக்கிய பேரரசு மிகப்பெரிய அளவுல வருது. இந்த முற்கால பல்லவர்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா, அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த முற்கால பல்லவர்கள் டைம்ல யார் இருந்தாங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, களப்பிரர்கள் ஆட்சி செய்யறாங்க. ஏன்னா சங்க காலத்துல கிபி 300 முடிஞ்சது. சங்க காலத்துல அவங்க பேசுறமே அரசர்கள் பாத்தீங்கன்னா, கோகோதை மார்மன் சேரன் அவர் இருந்திருக்காரு. வந்து சேரன் செங்கட்டோட மகன் கோகோதை மார்மன். தென் இரும்பர் இருந்திருக்கிறாரு. சோழ அரசுல பாத்தீங்கன்னா சோழன் செங்கனான், பாண்டியன்ல தலையானந்த செல்வன் நெடுஞ்சொல்லியன். இவங்க மூணு பேர் தான் நமக்கு பேர் தெரிந்த கடைசங்க கால அரசர்கள், கடைசியா வந்த அரசர்கள். அதுக்கப்புறம் சில அரசர்கள் இருந்துக்கிறாங்க, அவங்க பேர் நமக்கு தெரியல. சோ அதுக்கப்புறம் களப்பிரர்களோட படையெடுப்பு வருது. அந்த களப்பிரர்கள் காலகட்டம் தான் முற்கால பல்லவர்கள் காலகட்டத்துக்கு ஈடா அமையுது. முற்கால பல்லவர்கள் வந்து முதல்ல காஞ்சிபுரத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. களப்பிரர்கள் வந்த பிறகு அவங்க காஞ்சிபுரத்துல வெளியேற்றப்படுறாங்க. களப்பிரர்கள் காஞ்சிபுரத்தையும் முழுசா ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. மோரோவர் சோழ பேரரசு, சோழ அரசு எல்லாத்தையுமே தன்னுடைய முழு கட்டுப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. அதனால களப்பிரர்கள் கால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் களப்பிரர்கள் இருந்துக்கிறாங்க. முழுசாவே களப்பிரர்கள் ஆட்சி பண்ணிக்கிறாங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. ஏன்னா களப்பிரர்கள் பாத்தீங்கன்னா சேர சோழ மூவேறு காலகட்டத்தில் துவக்கச்சிடுறாங்க. துவக்கச்சி ஒரே குடையின் கீழ் தமிழ்நாட்டில் ஆண்டுறாங்க களப்பிரர்கள். சோ களப்பிரர்கள் அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மேல இருக்கிற மத்த பகுதிகள் பாத்தீங்கன்னா முற்கால பல்லவர்கள் இருந்துக்கிறாங்க. முற்கால பல்லவர்களுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாகாளர்கள் இருந்துக்கிறாங்க. இன்னும் சில அரசர்கள் அவங்களாம் ஆரம்ப காலகட்ட அரசர்கள். அதாவது வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா கனிஷ்கருடைய மரபு கடைசியா முடியுது. கனிஷ்கருக்கு முடிஞ்ச பிறகு அவங்க பேர அரசர்கள் உள்ள வராங்க. கனிஷ்கருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குப்த பேரரசு ஆரம்பிக்கிறது. சார், சங்க காலம் முடியும் போது இந்தியாவோட நில அமைப்பு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில குப்த பேரரசு வளர்ந்து வருவாரு. தென்னிந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த வாகாட அரசு, சாளுக்கிய அரசு, அதாவது சாளுக்கிய அரசு இல்ல கதம்ப அரசு, அத பிறகுதான் நமக்கு சாளுக்கிய அரசு தான் உள்ள வருது. கதம்ப அரசு சொன்னோம் இல்லையா, கதம்ப அரசு முக்கால பல்லவர்கள் சொன்னோம். அந்த முக்கால பல்லவர்கள் எங்கிருந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சாதவன பேரரசு பத்தி நம்ம கேள்விப்போம். எப்படி நம்ம சிலப்பதிகாரத்துல நமக்கு வந்து சேரன் செங்குட்டுவனுக்கு கௌதம புத சதக்கணி, அதாவது நூற்றுவ கண்வர் உதவி சேவம் படிச்சோம் இல்லையா, அந்த நூற்றுவ கண்வர் சாதவன பேரரசு ஒரு அரசர் தான். அந்த சாதவன பேரரசு தோல்வி முடியுது, அதோட காலகட்டம் முடியுது. அது முடியும் போது அது வந்து கிளைத்தவர்கள் தான் முற்கால பல்லவர்கள் சொல்லி நமக்கு ஒரு கூறு இருக்கு. பல மரபுரி செய்திகள் சொல்லப்பட்டாலுமே அங்கீகரிக்கப்பட்ட செய்தியும் பாத்தீங்கன்னா முற்கால பல்லவர்கள் சாதாரணத்தோடைய ஆட்சி கீழ் இருந்தவர்கள் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஆனால்தான் காஞ்சிபுரத்துல இருந்து ஆட்சி பண்ணிக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில். பின்
கடத்தல்கிட்ட அவங்க தோத்துட்டாங்க. தோத்துறதுனால காணி வந்து வெளியே இருந்து ஆளுமை பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பிற்கால பகுதியை சேர்ந்த மகேந்திரவர்மனுக்கும் இந்த சாளுக்கிய மரபுல வந்த இரண்டாம் புலிகேசிக்கும் போர் ஆரம்பிக்கிறது. அந்த போர் பாத்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் தொடர்ந்து பல தலைமுறைக்கு இந்த போர் தொடருது. அவங்களுடைய பசங்க இவங்களுடைய பசங்க மாத்தி மாத்தி போர் பண்ணிதான் இருக்கிறாங்க. அந்த மையமாக நிறுத்திதான் நம்ம கல்கி அவர்கள் சிவகாமி சர்வத்தை உண்டாக்குறாரு. இப்ப நம்ம வரலாற்று நிகழ்ச்சிகள் என்ன என்ன நம்ம பாக்கணும்னா, சோ முதலாம் இந்த இரண்டாம் புலிகேசி இருக்காரு இல்லையா, அந்த இரண்டாம் புலிகேசி வந்து மிகப்பெரிய சாளுக்கியர் மிக பேரரசனா இருக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, காஞ்சிபுரத்தை நோக்கி பல தாக்க வராது. ஏன்னா அப்ப இருந்த படைய அமைப்பு பாத்தீங்கன்னா, தலைமை பேரரசு பாத்தீங்கன்னா சாளுக்கிய அரசு, பல்லவ அரசு, பாண்டிய அரசு. அது நேரம் பாண்டியனை போய் போயிட முடியாது. அது நடுவில் பல்லவ அரசு இருக்கு இல்ல, முக்கியமா அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்ட பல்லவ அரசு தான் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா பல்லவ அரசுக்கு எப்படின்னா ரெண்டு பக்கமும் அடி, சாளுக்கியர்களும் போர் வரும், கீழே தென்னிந்தியா அவருக்கும் கீழே பாண்டிய பேரரசும் போர் பண்ணிட்டே இருக்கும். ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் சமாளிக்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு எப்பவுமே பல்லவர்கள் வந்துட்டேதான் இருந்தாங்க. சரி, புலிகேசி என்ன பண்ணா போருக்கு வராரு. போருக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவருடைய ஹவாலை கல்வெட்டும் இருக்கு. அந்த ஹவாலை கல்வெட்டு என்ன சொல்லணும், புலிகேசியோட மிகப்பெரிய வெற்றிகளை பட்டியலிட்டு இந்த டைம்ல. சோ புலிகேசி போருக்கு வந்து இங்க இருக்கிற மகேந்திரவர்மன் பல்லவனை தோற்கடிச்சதாகவும், மகேந்திரவர்மன் பல்லவன் இந்த சிக்கலுக்கு உட்பட்டு தன்னை காஞ்சிபுரத்தோட அரண்மனையிலேயே கூட்டிக் கொண்டு காஞ்சிபுரத்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் தங்கி இருந்ததா செய்தி சொல்றாரு. அதாவது அப்ப அந்த டைம்ல என்ன நடந்திருக்கா, மகேந்திரவர்மன் பல்லவனுக்கு ரெண்டு பக்கமும் பிரச்சனை வருது. நார்த் இந்தியால இருந்து நமக்கு சாளுக்கியர்கள் வராங்க, அதாவது புலிகேசி வராது, இரண்டாம் புலிகேசி படைக்கு வராது. தென்னிந்தியால இருந்து அதே டைம்ல பாத்தீங்கன்னா பாண்டியர்களும் படைக்கு வராங்க. சோ ஒரே நேரத்துல பாண்டியர்களையும் புலிகேசி சமாளிக்க முடியாம அவர் தனது கோட்டையிலே போய் தஞ்சப்பூ வந்து கோட்டையில இருந்து பாதுகாப்பா கோட்டையை மூடி வச்சுக்கிறார். இந்த சம்பவத்தை சிறப்பா சிவகாமி சம்பவத்துல அவருடைய கற்பனையோடு சேர்ந்து அழகா சொல்லியிருப்பார் கல்கி அவர்கள். அதை அவன் படிச்சு பார்க்க அழகா புரியும் அது என்ன மாதிரி சம்பவத்தை எப்படி வரவேற்றிருப்பாங்க. வரலாற்று செய்தி காஞ்சிபுரத்துல கோட்டையில தன்னுடைய அரசு வந்து பூந்து கொண்டு தஞ்சம் அணிந்து கொண்டான், அதாவது அதுலேயே தன்னை பாதுகாத்து கொண்டான் வெளியே போகாம. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெளிய நாட்டுல வந்து புலிகேசியோட படைகள் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கு, அவங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளை வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை அழகா சிவகாமி சொல்ல அவன் படிக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அடுத்த கல்வெட்டு வந்து நம்மளுடைய பல்லவருடைய கல்வெட்டு என்ன சொல்றோம்னா, மகேந்திரவர்மன் பல்லவன் புல்லூர் என்ற இடத்துல இந்த புலிகேசியை தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது அந்த செய்தி நடக்கிறது பாத்தீங்கன்னா வரலாற்றுல பழக்கம் ஒரு மகேந்திரவர்மன் பாண்டியர்களை தோக்கடிச்ச பிறகு பாண்டியர்களோட பிரச்சனை தீர்ந்து முடிஞ்சு போன பிறகு அவர் கோட்டையில வெளியே வராரு. கோட்டையில வெளியே வந்து புலிகேசியோட போருக்கு போறாரு. புலிகேசியில போயிட்டு புல்லூர் இடத்துல புலிகேசியை தோக்கடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுறாரு. புல்லூர் போர்ல என்ன நடக்குதுன்னா, மகேந்திரவர்மன் பல்லவன் தன்னுடைய பகுதியை மீட்டுக் கொண்டார். அதே மாதிரி புலிகேசி என்ன பண்ணாரா, தான் ஜெயிச்ச பகுதி அதாவது பல்லவ பேரரசனோட எல்லை இருந்து வேங்கி நட ஒரு நாடு இருந்தது. அது எங்க பிற்கால சோழ பேரரசுல முக்கியமான பகுதியை வேங்கி நாடு சொல்லுவாங்க. அதான் கீழ் சாளுக்கியருடைய முக்கியமான பகுதி. அந்த வேங்கை நாட்டுல முதல் முதல்ல தன்னுடைய தம்பியான விஷ்ணுவர்த்தனை ஆட்சிக்கு அமைத்துறாரு இரண்டாம் புலிகேசி. அந்த விஷ்ணுவர்த்தன் தான் அவங்களுடைய மரபு தான் கீழ் சாளுக்கிய மரபுன்னு சொல்லி பிற்காலத்துல சொல்லப்படுறாரு. சோ அதற்கும் முழுசா இருந்தது சாளுக்கிய மரபுதான். இந்த போர், இந்த புலிகேசிக்கும் மகேந்திரவர்மனுடைய போர் விளைவாக கீழே சாளுக்கிய மரபு வந்து புதுசா உருவாது வரலாற்றுல. இது முக்கியமான சம்பவம். இந்த செய்தியுமே நமக்கு வந்து சிவகாமி சபத்துல நம்ம கல்கி வந்து பதிவு பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கிறன்னா, மகேந்திரவர்மன் மிகப்பெரிய மன பாதிப்பு உள்ளாடுறாரு. அதனால இந்த இறந்த போரினுடைய தோல்விக்கு நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மகனுக்கு உத்தரவு சொல்றாரு, மகனிட பேசுறாரு. அவன் மகன் யாரும் பாத்தீங்கன்னா நரசிம்மர்மன் பல்லவன், மிகப்பெரிய வீரத்தை கொண்டவன், யானை எதுக்கின்ற சிங்கத்தை போன்ற உடையவன் சொல்லி நரசிம்மர்மனுக்கு ஒரு பட்டப்பேரே இருக்கு. அந்த நரசிம்மர்மன் என்ன பண்றாருன்னா, சரி நம்மளுடைய தோல்விக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய போருக்கு தயார் பத்துறாரு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளை தயாராகிறாரு எப்படி நம்ம புலிகேசியை தோக்கடிக்கலாம் சொல்லிட்டு. அதே நேரத்துல புலிகேசி இந்த பாண்டிய பல்லவருடைய வெற்றிக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, வடைந்த நோக்கி போலாம் பிளான் பண்றாரு. ஏன்னா அவருக்கு என்ன செய்தி அதுதான், தானேஸ்வரத்தை மையமா கொண்டு வடைந்த ஃபுல்லா ஆண்டு வந்த அஷ்வர் வந்து தென்னிந்திய நோக்கி படையெடுக்க போறாருன்னு சொல்லி அவருக்கு செய்தி வருது. அதனால ரெண்டு பேருமே களத்துல சந்திக்கிறாங்க. களத்துல சந்திக்கும்போது என்ன ஆகுதுன்னா, புலிகேசி அங்கேயும் ஜெயிச்சிட்டாரு. அது அங்க ஜெயிச்சதுனால அஸ்வருடைய படை வட இந்தியாவோட நின்றுது, தென்னிந்தியா நோக்கி வரல. அதனால வட இந்தியாவோட இப்பயும் நம்ம பாக்குறோம், வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு பிளவு இருக்கதான் செய்யறோம். வட இந்தியாவோட அரசுகள் வட இந்தியாவில் ஆடுறாங்க, தென்னிந்திய அரசுகள் அவங்க வட இந்திய அரசுகளை ஜெயிச்சுட்டு தென்னிந்தியாலேயே நிக்கிறாங்க. புலிகேசியுமே திரும்பி அஸ்வர தோக்க வச்சுட்டு அவருடைய நாட்டுக்கு போய் படைக்கணும் விரும்பல. அவர் தன்னுடைய எல்லையை பாதுகாத்து தென்னிந்தியாவில தன்னுடைய ஆதிக்கத்தினத்தான் விரும்புறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த டைம் பீரியட்ல முக்கியமான டைம் பீரியட்ல பாக்கலாம், யுவான் சாங் வர்றாரு. சீன பயணி யுவான் சாங் அஸ்வரோட பகுதிக்கு வந்து, அதுக்கப்புறம் புலிகேசி பகுதிக்கு வந்து
அதுக்கப்புறம் பல்லவ பகுதிக்கு வராரு. பல்லவ பகுதி வந்து பாண்டிய அரசுக்கும் போறாரு. இந்த சீன பணி யுவான்சாங்கோடைய குறிப்பு நம்ம பாத்தீங்கன்னா, அஷ்வருடைய வரலாறு, அஷ்வர காலத்தான செய்திகள், புலிகேசியோட செய்திகள், அப்புறம் நரசிம்மனுடைய செய்திகள், அதுக்கப்புறம் பாண்டிய அரசோட செய்திகளும் இந்த முழுசா தருது. ஏன்னா வரலாற்றுல இந்த பகுதி முக்கியமானது. சீன பயணி யுவான்சாங் இந்த பயணத்தை மேற்கொண்டு வராரு. இதையும் நமக்கு சிவகாமி சாதம் பதிவு பண்ணி சொல்றாரு. நரசிம்மபுரம் மிகப்பெரிய போற உண்டாக்க ஒரு படையை திறந்துட்டு போறாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா புலிகேசிக்கும் போர் நடக்குது. புலிகேசிக்கும் நரசிம்மன் மிகப்பெரிய போர் நடக்குது. இதுல நரசிம்மபலவன் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம புலிகேசி அவங்க இடத்துக்கே தோத்துட்டு போறான், வாதாபிக்கே கொண்டு போறான். ஏன்னா சாளுக்கியர்களுடைய தலைநகரம் பாத்தீங்கன்னா வாதாபி, வாதாபி சாளுக்கியர்கள் அதான் அவங்க முதன்மையான பேரே. அந்த வாதாபிக்கே போயிட்டு வாதாபி இடத்த சுக்குநூறா ஆக்கிடுறான், தீக்கரை ஆக்கிடுறான். அதுக்கு முன்னாடி இருக்கும் அஷ்வர்கிட்ட இருந்து ஜெயிச்ச செல்வத்தின் வெற்றி மூலமா பல செல்வத்தை கொண்டு வந்து சேர்ந்தான் புலிகேசி. அந்த நாடு செல்வ செழிப்பா இருந்தது. அந்த எல்லா செல்வத்தையுமே இந்த வாதாபி போன் மூலமாக நரசிம்மன் பலவன் புலிகேசிட்டு இருந்து பல்லவாசுக்கு கொண்டு வந்ததாம். வாதாபி நகரம் முக்கவாசி அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் புலிகேசியோட பேர் நம்ம வரலாற்றையுமே காணப்படல. நம்ம எண்ணம் என்னன்னா இந்த வாதாபி போது புலிகேசி இறந்திருக்கலாம் தான் நம்மளோட எண்ணம். அரசர்கள் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த டைம்ல கூட என்ன நடக்குதுன்னா, நரசிம்மன் பலவனுக்கு அங்கேயும் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அது என்னமா சிக்கல் ஏற்பட்டதுன்னா, இந்த புலிகேசியை நோக்கி பழையது போகும்போது தெற்கு போகுதுல பாண்டியருக்கு பல பேரரசை தாக்குறாங்க. அதனால என்ன பண்ணிடுறாரு நரசிம்மன் பலவன், ஒரு பகுதி படையை எடுத்துட்டு நான் போய் பாண்டியரை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தளபதியான போர் தளபதியான பரஞ்சோதிய நான் முன்னோக்கி அனுப்புறாரு. நீங்க போய் வாதாபியில போயிட்டு ஜெயிச்சுட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி பரஞ்சோதி தலைமையிலான படை தான் வாதாபியில போய் ஜெயிச்சுட்டு வாதாபியில இருந்து கணபதி அதாவது பிள்ளையாசில கொண்டு வராங்க. அதனாலதான் கணபதியை பார்க்கும்போது வாதாபி கணபதினு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பரஞ்சோதி தான் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா சிறுத்தண்ட நாயனாரா மாறுறாரு. காலகட்டம் பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் உடைய காலகட்டமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா பல நாயன்மார்கள் இந்த வரலாற்று முழுக்க நம்ம காணப்படுறாங்க. இந்த நரசிம்மன் பலவனுடைய தந்தை மகேந்திரன் பலவன் இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து அந்த சமணர். அவரை சைவ சமயத்துக்கு மாற்ற முடியாதுனா திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர் அப்பர். அந்த சமணர் சமணாசன மகேந்திரபுரம் சைவமா மாத்துறாரு. இதுவும் சிவகாமி சபத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாண்டிய அரசனான நெண்டு சீர் நெடுமாறன் அதாவது அரிகேசரி மாறவர்மன் அந்த பாண்டியன் வந்து அவரும் சமணத்துலதான் இருக்கிறாரு. அவரை சைவம் மாத்தினர் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தம். இதெல்லாம் அந்த காலகட்டத்துல இருந்ததுதான். பரஞ்சோதி ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. ஜெயிச்சுட்டு வந்து அதான் இன்மேல் நான் இந்த என்னோட வாழ்க்கையை போதும், நான் வந்து சிவத்தொண்டு புரியணும்னு சொல்லிட்டு சிவத்தொண்ட நாயனாரா மாறுகிறார். இது மூலமா என்னன்னா, நம்ம சாளுக்கிய மரபுல பார்க்கும் போது வாதாபியில அடுத்த 13 வருஷத்துக்கு யாருமே ஆட்சிக்கு வரல. மிகப்பெரிய இழப்புல இருந்தது அந்த வாதாபி தலைநகமும் சரி சாளுக்கிய மரமும் சரி. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த புலிகேசியனுடைய மகன் பாத்தீங்கன்னா முதலாம் விக்ரமாதித்தன் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு பிறகு அவர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து தன்னுடைய நகரை செம்மையப்படுத்துறாரு. செம்மையப்படுத்திட்டு இந்த வாட்டி நம்ம திரும்பி போருக்கு போலாம், இந்த வாட்டி நம்ம பல்லவர்களை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி போருக்கு திரும்பி வர்றாரு. இந்த டைம் பீரியட் இவருந்த போர் பாத்தீங்கன்னா, எப்படி பல்லவர் சாளுக்கியர் போர் வந்து இந்த இடத்துலதான் பல்லவர் சாளுக்கியர் பாண்டியர் போரா மாறுது. ஏன்னா இந்த டைம்ல பல்லவராச ஆண்டவர் யாருதான், முதலாம் பரமேஸ்வரன். முதலாம் பரமேஸ்வரன் யாருன்னா நரசிம்மவர்ம பலனுடைய பேரன் தான். நரசிம்மவன் பேரனாக முதலாம் பரமேஸ்வரனுக்கும் இரண்டாம் புலிகேசியான மகனான முதலாம் விக்ரமாதித்தனுக்கும் போர் ஏற்படுது. அந்த போர்ல நம்மளுடைய விக்ரமாதித்தன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். வெற்றி அடைஞ்சு தனக்கு பட்டம் ராசமலன் கொடுத்துக்கிறாரு. அதாவது ராசமலன் ஏன் அவர் பட்டம் தராருன்னா, முதல் போல அங்க அப்பா தோக்கடிச்ச நரசிம்மன் பல்லவனுக்கு பேரு பாத்தீங்கன்னா மாமலன், மிகப்பெரிய மலன் மாமலன். அந்த மாமலன் பட்ட பேர் கூடியவன் நரசிம்மன் பல்லவன். அந்த நரசிம்மன் பல்லவன் உண்டாக்குறது மகாபலிபுரம். மாபல்லபுரம் தான் மகாபலிபுரம் மாறிச்சு. அந்த மாமலன் பரம்பரையில வந்த ஒரு அரசனை நான் தோக்கடிச்சிட்டேன், அதனால என் பேர் ராசமல்லன், ராசமல்லன் சொல்லி ஒரு பட்ட பேரை விக்ரமாதித்தன் தன் தானே சூட்டி கொள்றார். அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் நிக்கல. இந்த இடத்துலதான் என்ன பண்றாருன்னா, பல்லவர்களை ஜெயிச்சதோ நின்று போயிருக்கலாம், ஆனா பல்லவரையும் தாண்டி பாண்டியர்கிட்ட வந்து நிக்கிறார். பாண்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா சோழ நாட்டை பாண்டியர்கள் தான் ஆண்டுட்டு வராங்க. சோழர்கள் பாண்டியர்கள் ஒரு சிற்றரசாதான் ஆக்குறாங்க. அந்த பகுதியை தொட்ட உடனே பாண்டியர்கள் எழுச்சி கொண்டு வராங்க. அவங்க திருப்பி சாளுக்கியர்கள் போர் செய்யறாங்க. அந்த போர் செய்த அரசன் பாண்டிய அரசன் பேர் தான் அரிகேசரி மாறவன், அதாவது நின்றுசீர் நெடுமாறன். இந்த நின்றுசீர் நெடுமாறன் அதாவது அரிகேசரி என்ன பண்றாருன்னா, சாளுக்கிய விக்ரமாதித்தனை தூக்கடிச்சு பின்னாங்க வைக்கிறாரு. சோ விக்ரமாதித்தன் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் போர்ல ஜெயிக்க முடியாம பின்வாங்கி போயிடுறாரு. பின்வாங்கி பாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா, பல்லவ பேரரசன் எல்லைக்கும் போறாங்க, எல்லை பேருக்கும் தோத்துறாங்க. அதனால அதுக்கப்புறம் எல்லைக்கு வந்த பிறகு பல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாங்களே கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் போர்ல உள்ள வந்து திரும்பி விக்ரமாதித்தன் தோத்து விடுறாங்க. சோ இந்த பகுதியை தான் விக்ரமாதித்தன் அவருடைய கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா, தன்னை இத்தனை பேர் எழுத்தாங்க,
இவங்களாம் இதை எதிர்த்துதான் நான் வெளியே பின்வாங்க சொல்லி அவர் பதிவும் பண்றாரு. வரலாற்றுல பாத்தீங்கன்னா பாண்டுக்கு தலைமையிலான ஒரு போர் பாத்தீங்கன்னா இந்த போர் தான். இந்த போர் வந்து நெல்வேலி என்ற இடத்துல நடந்தது. ஆனால் நெல்வேலி போர் வந்து சிறப்பா சொல்லப்படுது. இந்த நிருசி நிர்மாணத்துக்கு அப்புறம் பிற்பட்ட காலத்துல இந்த சுந்தரர் என்ன பண்றாருன்னா அவருடைய பாடல்ல இந்த நெல்வேலி போரை பத்தி பேசுறாரு. நெல்வேலி கொண்ட நின்றசை நெடுமாறன் சொல்லி புகழ்றாரு. அளவுக்கு நெல்வேலி போர் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த போரா அந்த காலத்துல பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா சாளுக்கியர்கள் வந்து எப்பவும் பல்லவர்களும் போர் செய்வாங்க. பல்லவர்களும் தோக்கடிச்சு பாண்டவர் கிட்ட வரும்போது அந்த சாளுக்கியர்களை தோக்கடிச்சவன் ஒரு பாண்டிய மன்னன். சோ பாண்டியன் அந்த சாளுக்கியரையும் தோற்கடித்து பல்லவரையும் மீட்பதற்கு ஒரு காரணமா இருந்திருக்கிறான். அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த நின்றசை நெடுமாறன் பையன்தான் கோச்சரியான ரணதீரன். இப்ப நம்ம யார்த்தசன் படம் பார்த்தோம் இல்லையா, அதுல ரணதீரன் சொல்லி ஒரு கேரக்டர் பார்த்துப்போம். அது ரணதீரனுடைய தந்தி தான் இந்த நின்றசி நெடுமாறன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்ப இந்த விக்ரமாதித்தனும் போயிடுறாரு. விக்ரமாதித்தன் அப்புறம் அவருடைய மகன் இரண்டாம் விக்ரமாதித்தன் வராரு. இந்த இரண்டாம் விக்ரமாதித்தன் என்ன பண்றாருன்னா திரும்பி போருக்கு வர்றாரு பல்லவர் கூட. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பல்லவர் திரும்பி தோத்துடுறாங்க. அப்ப இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்துக்கு வந்து சில நேரம் தங்கியிருந்து அவர் ஆட்சி பண்றாரு. ஆனா இங்க நீங்க பாக்கலாம் இங்க என்ன பண்றாருன்னா எப்பவுமே இந்த ரவுண்ட் ராபின் ஒரு சிக்கலான ஒரு காலசூழல் வந்துட்டே இருக்கு இல்லையா. போர் இவங்க மாத்தி போய் இவங்க மாத்தி மாத்தி போரும் சண்டையும் ரத்தக்களையும் உண்டாகிட்டு இருக்கு. இந்த இரண்டாம் விக்ரமாதித்தன் அவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்து தன்னுடைய தந்தையான முதலாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்துல இருந்து கொள்ளையெடுத்து செல்லப்பட்ட இந்த கோயில் இருந்து கொள்ளை வச்சிருப்பாரு. கைலாசநாதர் கோயில் இருந்து பல அணிகலன்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையுமே இந்த முதலாம் விக்ரமாதித்தன் போர்ல கொண்டு போயிருந்தார் சாளுக்கிய நாட்டுக்கு. அது எல்லாத்தையுமே இந்த இரண்டாம் விக்ரமாதித்தன் திரும்பி ஒப்படைச்சார் காஞ்சிபுரத்துக்கு. அதனால மக்களிடையே இந்த இரண்டாம் விக்ரமாதித்தன் நல்ல பேர் ஏற்பட்டார். அதாவது ஒரு வினை பயனை, அதாவது ஒரு ஒரு போர் பையன்றத பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்றத இரண்டாம் விக்ரமாதித்தன் நிறுத்தி வச்சார். அவருடைய நல்ல செயல் மூலமாக மக்களிடையே செல்வாக்கம் வாங்கினாரு. அதாவது எதிரி நாட்டுல வந்து உட்காந்து இருந்தாலுமே அவர் செயல் வந்து மக்களால் பாராட்டப்பட்டார். ஆனா என்ன இருந்தாலுமே வரலாற்று பத்தி பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் விக்ரமாதித்தனும் திரும்பியும் பல்லவர்களின் எழுச்சியால பின்வாங்கிதான் போறாரு. திரும்பியும் இந்த பல்லவர் சாளுக்கிய போர் நடந்துட்டே தான் இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா சாளுக்கியர்களுடைய ஒரு கட்டம் முடியுது. முடிஞ்சு சாளுக்கிய பேரரசு சிற்றரசா மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரலாற்றுல ராஷ்டிரகூடாரர்கள் மேலோங்கி வராங்க. ராஷ்டிரகூடாரர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா பல்லவரசும் முடிஞ்சு போயிருது. பல்லவரசும் முடிஞ்சு அங்க வந்து யார் வராங்க பாத்தீங்கன்னா சோழரசு, பிற்கால சோழரசு அப்பதான் உருவாகுது. அதுக்கப்புறம் தென்னிந்திய நிலப்பரப்பு முழுசா பாத்தீங்கன்னா பிற்கு சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்கள் கீழே சாளுக்கியர்கள் சின்னராயிட மேலே சாளுக்கியர்கள் கூட போராதான் மாறிட்டே இருக்கு. அப்பவும் பாண்டியர்கள் போர் பண்ணிட்டேதான் இருக்கிறாங்க சோழர்கள் கூட. சோ பாண்டிய பேரரசு மிகப்பெரிய பேரரசா இருந்தாரு காலம் ஃபுல்ல. அதாவது மிகப்பெரிய தொடர்ச்சியான பேரரசுனா பாண்டிய பேரரசு தான். சங்க காலத்துல ஆரம்பிச்சு இந்த ஆங்கிலேயத்துக்கு முன்னாடி காலகட்டத்தை நம்ம பாண்டிய பேரரச பாக்கலாம். சோ பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா சாக்கியர்கள் கூடயும் போயிட்டு இருக்கிறாங்க, பல்லவர்கள் கூடயும் போயிட்டு இருக்கிறாங்க, சோழர்கள் கூடயும் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வரலாற்றுல சில குறிப்பிட்ட பகுதிகளை எடுத்துக்கிறாரு நம்ம கல்கியர்கள். அதை பேஸ் அதாவது இந்த நரசிம்மரம பல்லவன், மகேந்திரம பல்லவன், பரஞ்சோதி என்கிற சிறுத்தொண்ட நாயனார், இரண்டாம் புலிகேசி, இந்த முக்கியமான வரலாற்று உண்மையான கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு கற்பனை கதாபாத்திரம் சிவகாமி மூலமாக இன்னும் சில புத்த பிச்சுக்கள் மூலமா வச்சுக்கிட்டு ஒரு அற்புதமான ஒரு நாவலை தான் சிவகாமி சம்பந்தமா உண்டாக்கிறாரு. சிவகாமி சம்பந்தம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா காதலையும் பார்க்கலாம் வீரத்தையும் பார்க்கலாம். இது வந்து அந்த இப்ப நம்ம நாவலை பத்தி பார்ப்போமே, நாவல்ல என்ன சொல்லியிருப்பாரு கதையை முதல்ல பார்த்தலாம். எப்படி நமக்கு நம்மளுடைய பொன்னியின் செல்வன்ல நந்தினியோட கதாபாத்திரம் அதை வச்சு கதை நான் வச்சது இல்லையா, அதே மாதிரிதான் இங்க சிவகாமி சம்பந்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு புத்த பிச்சு இருப்பாரு. அந்த புத்த பிச்சு மூலமா தான் இந்த கதையை நடக்கும். அந்த புத்த பிச்சு யாருன்னா இந்த இரண்டாம் புலிகேசியோட அண்ணனாவோ தம்பி ஆகும் சொல்லி ஒரு கற்பனையில சொல்லியிருப்பாரு. ஒரு டபுள் ஆக்ஷன் டூயல் ரோல் எல்லாம் கொடுத்திருப்பாரு. இரண்டாம் புலிகேசியும் இந்த புத்த பிச்சும் ஒரே ஒத்த வடையாருன்னு சொல்லிட்டு என்ன நடக்குன்னா இந்த முதல் போர் வரலாற்றுல மகேந்திரன் பல்லவன் தஞ்சையில பகுந்து தஞ்சையில உள்ள தன்னை தற்காத்து கொண்டு மூடிக்கிறான் கோட்டைய. அப்ப வந்து புலிகேசியோட படைகள் வந்து அற்றுமணின் போர் இல்லையா, அந்த சம்பவத்தை சொல்லிட்டு சிவகாமி சிவகாமியான நரசிம்மன் காதலி, அந்த நரசிம்மன் காதலியான சிவகாமிய பல்ல காஞ்சிபுரத்துல இருந்து சாளுக்கிய நாட்டுக்கு கொண்டு போறதா வாதாபிக்கு கொண்டு போறதா கதை எழுதியிருப்பாரு நம்முடைய கல்கியர்கள். அதை நீங்க நடுபோதே எடுத்துக்கலாம். அதுதான் ஒரு இன்ட்ரோல் பிளாக் சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க படம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக் படம்னு சொல்லிக்கலாம் அந்த அந்த சீனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் கழிச்சுட்டு நம்முடைய பல்ல நரசிம்ம பலவன் போரிட்டு மாதவ ஜெயிக்கிறாரு. அப்ப சிவகாமி கூட்டிட்டு வர்றதா கதையை எழுதியிருப்பாரு நாவல. பல காஞ்சிபுரத்தை ஜெயிச்சு கண்டு போகும்போது சிவகாமி அதுல போயிடுறாங்க. திரும்பி இவர் வாதாபி போர்ல போட்டு ஜெயிச்சுட்டு வரும்போது நரசிம்ம பலவன் சிவகாமி மீட்டுட்டு வந்துடுறாதான் அந்த நாவல்ல கதையை கொண்டு எழுதியிருப்பாங்க. சோ சிவகாமி பத்தி சொன்ன மாதிரி ஆச்சு, அந்த காலத்துல ஏற்பட்ட அனைத்து போர்னு சொன்ன மாதிரி ஆச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருப்பாருன்னா வரலாற்று படி பார்க்கலாம், வரலாற்று படியும் பார்க்கலாம், நாவல் படியும் பார்க்கலாம். இலங்கையருக்கு இலங்கை அரசன், இலங்கை அரசுல அந்த டைம்ல தான் மானவன் சொல்லி ஒரு அரசன் ஆகிட்டு வந்தான். அவன் தன்னுடைய எதிரி அரசுங்களை தோத்து போயிட்டு பல்லவ அரசங்கிட்ட சரணடைஞ்சிருப்பான்.
அவன் உதவி கேட்டிருப்பான். சோ நரசிம்மப்பன் தன்னுடைய ஒரு சிறு பகுதியை படையை அமைச்சு வச்சு போருக்கு அமைச்சிருப்பாரு மாணவன் தலைமையில. அந்த போர்லயுமே மாணவன் தோத்துருவான் எதிர்கிட்ட, எதிர்கிட்ட தோட்டு திரும்பியும் நரசிம்மன் கூடயே வந்துடுவான். வந்துகிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் உதவி செய்யுங்க கேட்பான். அப்ப மிகப்பெரிய கடற்படையை அமைச்சு வச்சு இந்த டைம்ல மாணவனுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாக்கி கொடுத்துருவாரு நரசிம்மன் பலவன். இலங்கை என்ற நாடுக்கு எப்பவுமே தமிழக அரசுகள் உதவி பண்ணிட்டே தான் இருக்கு. ஒண்ணு இலங்கை ஜெயிச்சிருவாங்க, இல்ல இலங்கையர்கள் அரசுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரிதான் பல்லவர்களும் சரி. சோ பல்லவர்களுடைய கடல் ஆதிக்கத்தை, இந்த கடல் படையோட வலிமைய இந்த பகுதி, இந்த வரலாற்றுல இந்த பகுதி நமக்கு நினைவு சொல்லுறது. இதேதான் நமக்கு சிவகாமி சம்பவத்துல மாணவன் கதாபாத்திரம் மூலமாக பல்லவ பேரரசு ஆதிக்கம் இலங்கையில் எப்படி இருந்தோம் நமக்கு காட்டுறாரு கல்கி அவர்கள். இந்த மாதிரி நாவல்கள் படிக்கும் போது நாவல்கள் மட்டும் படிச்சா பார்த்தாரு, அதுக்கு இணையான வரலாற்றையும் சேர்ந்து நம்ம படிக்கணும். அதுதான் உண்மையான நாவலோட வெற்றி. கல்கியோட நாவல் அமைப்பு பாத்தீங்கன்னா அவருடைய நீங்க வரிசையை பார்க்கலாம். முக்கியமான மூணு நாவல்கள் கல்கியுடையது, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு. இது நீங்க வரிசை பத்தி பாத்தீங்கன்னா கால வரிசை எப்படி பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க படிக்க வேண்டியது சிவகாமியின் சபதம் தான். சிவகாமியின் சபதம் பல்லவருடைய எழுச்சியை காட்டுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் கனவு. பார்த்திபன் கனவு சிவகாமி சபதோட தொடர்ச்சியான கதை. சிவகாமி சபதத்துல நரசிம்மப்பள்ளம் ஜெயிச்ச பிறகு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திபன் கனவுல அதை சொல்லுவாரு அவர் ஆட்சி எப்படி இருந்தாரு. பார்த்திபன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சோழ சிற்றரசனுடைய ஒரு அரசன் பார்த்திபேந்திர சோழன். அவனுடைய வரலாற்று தான் பார்த்திபன் கனவு. அந்த பார்த்திபன் கனவு முடியும் போது என்ன பண்ணுவாருன்னா அந்த பேரரசு கனவு கொண்டுள்ள சோழ பேரரசு இனிமேல் தான் உருவாக போச்சு முடிச்சிருப்பாரு. அந்த கதையோட அடுத்த பாகம் தான் நமக்கு பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன்ல பார்த்திபன் கண்ட கனவு வந்து நினைவாயிருது. சோ நீங்க ஒரு நாவல் படிக்கும் போது கல்கியோ நாவல் படிக்கும் போது முதல்ல சிவகாமி சபதம் படிங்க, அதுக்கப்புறம் பார்த்திபன் கனவு படிங்க, அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் படிங்க. அதுதான் சரியான வரிசை முறையா இருக்கும். நம்ம திரையில பொன்னியின் செல்வன் பார்த்துட்டோம், ஆனா இன்னமும் பார்க்காம இருக்கிறது பார்த்திபன் கனவையும் சிவகாமி சபதம் தான். பார்த்திபன் கனவு ஏற்கனவே படமா வந்திருக்கு, அது இன்னும் சிறப்பான எடுக்கலாம். அந்த காலகட்டத்துல என்னமா எடுக்கணும் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தி சிவகாமி சபதம் எடுக்கணும். அதை எடுத்துட்டு அதுக்கு தொடர்ச்சியா பார்த்திபன் கனவு நீங்க எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது அது முழுமையான அமைப்பு பெறும். இது போன்ற பல செய்திகளுக்கு தொடர்ந்து ஜஸ்டிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.